ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சைபுலா, என் பேர் கோபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வெப்சைட் இருந்துச்சு. அந்த வெப்சைட்டில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு 55 கேள்வி போட்டிருந்துச்சு. அதுலேருந்து ஒரு கொஞ்சம் கேள்வி மட்டும் நான் இவன்கிட்ட கேட்குறேன், அவன் என்கிட்ட கேட்பான். இது மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு கேட்டு பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, வாட் இஸ் யுவர் பிக்கஸ்ட் ஃபியர், அதாவது உங்களுக்கு இருக்கிற பெரிய பயம் என்னன்னு. எனக்கு வந்து ஃபஸ்ட் இவன் சொல்லட்டும். ஏ நான் என்ன சொல்லுவேன், என்னத்த சொல்ற? எனக்கு பாம்பை பார்த்தா ரொம்ப பயம். இவனுக்கு பாம்பை பார்த்தா பயமா? எனக்கு வந்து எனக்கு இருட்டினாலே பயம், இருட்டு பேய்னா ரொம்ப பயம். அடுத்து செகண்ட் கேள்வி, உனக்கு வந்து காசு வந்து ஒரு பெரிய மேட்ரு இல்லைனா நீ வந்து என்ன ஃபஸ்ட்டு வாங்குவ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவன் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அப்படியும் எடுத்து வாங்குவேன். என்ன வாங்க சொல்லுது? ஃபோன் வாங்குவேன், மொபைல் ஃபோன்ஸ். மொபைல் ஃபோன் நான் வந்து என்ன வாங்குவேன்னா, ஊரில் இருக்க எல்லா டாஸ்மாக் கடையும் வாங்குவேன், வாங்கிட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன். நீ எது நினைக்கணும். அடுத்து மூணாவது கேள்வி, அடுத்த கேள்வி என்ன போட்டிருக்காங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் எப்போ வந்து நீங்கள் பயங்கரமாக சிரிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேருமே ஒன்றாவே சொல்லலாம். ஏன்னா எங்கள் ஸ்கூல் பாட்னி சாரோட ஃபேன் டவுந்து விழுந்தப்போ என் கிளாஸே சிரித்தோம், அன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து சிரித்தோம். அடுத்த கேள்வி என்னென்னா, நீங்கள் எங்கே போகிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் தாஜ்மஹால். நான் வந்து கைலாசம் போகணும்னு நினைப்பேன், போய் அங்கே என்ன தான் நடக்குன்னு பார்ப்பேன். அடுத்த கேள்வி என்னென்னா, நீங்கள் வந்து சைல்டுஹுட்டுக்கு போனால் எந்த வயசுக்கு போவீங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகணும். நான் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் போவேன். தேர்ட் ஸ்டாண்டர்டில் பல சம்பவம் நடந்துச்சு. அடுத்த கேள்வி என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு விலங்காக மாற முடிஞ்சா எந்த விலங்காக மாறுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நான் முயலாக மாறுவேன். முயல் நான் வந்து மானாக மாறுவேன். அடுத்த கேள்வி என்னென்னா, நீங்கள் வந்து வாழ்க்கையிலேயே எப்போ வந்து பெருமையாக உணர்ந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு வந்து நான் டொனால்ட் ட்ரம்ப்பை மீட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போதைக்கு சிஸ்டத்தை மாற்றலாம்னு சொன்னேன், அதுக்குள்ளே எங்கள் அம்மா கனவை ஹெல்ப் பண்ணி போயிட்டாங்க. கனவுல தான் அவனுக்கு வந்து பெருமையாக நடந்திருக்கு நிறையா சம்பவங்கள். எனக்கு வந்து நான் வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரைனேஜ் கிளீனர் அந்த மிஷினோட மாடல் கண்டுபிடிச்சேன். அது கண்டுபிடிச்சப்போ கொஞ்சம் ஒரு பெருமையாக இருந்துச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி கேள்வியில் உங்கள் ஃப்ரெண்டுகிட்டையும் கேட்டு பாருங்கள், அவன் எந்த மாதிரி ஆன்சர் சொல்கிறான்னு கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து 2000 சப்ஸ்கிரைபர் வந்தால் நம்ம சேனலில் ஃபஸ்ட் லைவ் போடுவோம். அந்த லைவ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.